40 hours not coming in every year.
தேவன் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பலவிதமான இந்த விவசாய விரோத நடவடிக்கைகளை கொடுத்து மேலும் மேலும் போராட்டங்கள் வேறு வேறு வடிவிலே நடக்கும் என்று இன்னைக்கு அவர்கள் ஆலோசிக்க இருக்கிறார்கள். அதே போல மோடியை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம், இன்னைக்கு எல்ஐசி பங்குகளை அடிமாட்டி விலக்கி விட்டுறீங்க, அதே மாதிரி விமானங்களை எல்லாம் விற்பது, பணமதிப்பாக்க நடவடிக்கைங்கிற பேர்ல இந்த நாட்டினுடைய பொதுத்துறைகளை எல்லாம் கார்பரேட்டுகளுக்கு பெருமுதலாளிகளுக்கு அடிமாட்டி விலைக்கு நீண்ட கால புத்தகைக்கு விடுகிற இப்படிப்பட்ட கொள்கைகளை எதிர்த்து நிச்சயமாக இன்னும் வீறு கொண்ட வெற்றிகரமான போராட்டங்களில் நாடு முழுவதும் எதிரொலிக்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் உலகத்தையே மிரட்டிய கொரோனா அந்த பெருந்தொற்றுக்கு கூட மிரளாமல் இயற்கை இடர்பாடுகளாக இருக்கிற கொடிய பணி கொடிய ஓடை வெயில் கொண்டிருக்க அத்துணை இடர்பாடுகளையும் சந்தித்து நெஞ்சிறுதியோடு போராடிய அந்த விவசாயிகளுக்கும் அவர்களுக்கு ஆதரவாக இந்திய நாடு முழுவதும் குரல் எழுப்பிய அனைத்து பகுதி மக்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தலுக்கு முன்னாலேயே மோடி வந்து தேர்தலில் போட்டு போயிருக்கிறோம் என்பதை ஏற்றுக்கொண்டார் என்பதுதான் இந்த அறிவிப்பு அறிவிப்பினுடைய அடிப்படை. ஆனா நிச்சயமா மோடி அரசாங்கத்துடைய இந்த பின்வாங்கல் இந்த திருப்பம் பெறுவது என்பது ஏதோ இதை காட்டி நாங்க பின்வாங்கிட்டோம் அப்படின்னு தேர்தல் மக்கள் மத்தியில் ஒன்றும் வாக்கு வாங்கிட முடியாது. இப்போ கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் உண்மையிலேயே பின்வாங்கல், இதை எங்களால் புரிய வைக்க முடியல. ஆகவே அந்த சட்டத்தினுடைய அடிப்படை அம்சங்களை இன்னமும் மோடி ஆதரிக்கிறார். ஏன்னா அது கார்பரேட் கொள்கை, அந்த கொள்கைக்கு ஆதரவாக இருக்கிறார். எனவே தான் நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, நீங்கள் மீண்டும் எப்போதும் இந்த சட்டத்தை கொண்டு வந்தார், இதை தமிழ்குடி ஆக்குகிற அந்த அந்த போராட்டத்துக்கு இந்த வெற்றி என்பது ஒரு இந்து சக்தியாக அமையும் என்று தான் நான் சொல்றேன். இதற்கான முழு பொறுப்பையும் மோடியும் மத்திய அரசு அதை ஈடு செய்ய வேண்டிய பொறுப்பு அவருக்கு தான் இருக்கு. அதாவது தாங்கள் எடுத்த நடவடிக்கையே தொடர முடியாது, அப்படி தொடர்ந்தா வந்து ஏற்கனவே நாங்கள் தோல்வி முயன்று அவங்க தோல்வி முயன்று அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஐந்து மாநில தேர்தலில் பயங்கர தோல்வி அடைஞ்சாங்க, இடைத்தேர்தலில் பல மாநிலங்கள்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. தோல்விதான் ஆரம்பிச்சாச்சு, இனிமே அவங்க வெற்றி பெறுகிற வாய்ப்பே கிடையாது. இந்த சட்டங்களே அந்த தோல்வி அந்த தோல்வி முயற்சியுடைய முடிவில் தான் இந்த சட்டங்களை வாபஸ் பெறுகிற நிலைமை என்பது ஏற்பட்டது. விவசாயிகள் அந்த அளவுக்கு நாடு கூட கொந்தளித்து போயிருக்காரு. ஆகவே இது எதிர்காலத்துக்கு இதனால வந்து அவங்க வெற்றி பெற்றுவார்னு சொல்ல முடியும். ஏன்னா இன்னும் போனா இன்னைக்கு விவசாயத்தை வேறு பல கோரிக்கை நிலுவையில்தான் இருக்கு. நியாயமான விலையை அறிவிக்கிற அரசு செய்யல, ஒரு சந்தி காசு கூட விவசாயிகள் கடன் தள்ளுபடி செய்ய மாட்டேங்கிறீங்களே. கார்பரேட் முதலாளிகளுக்கு 8 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி தள்ளுபடி பண்றீங்க, விவசாயிகளுக்கு 1 ரூபாய் தள்ளுபடி செய்ய மாட்டேங்கிறீங்களா? எப்படி விவசாயிகள் ஆதரிப்பாங்க? கார்பரேட் முதலாளிகளுடைய ஆதரவு மட்டும்தான் அவர்கள் இருக்குமே தவிர இந்தியாவில் இருக்கிற எந்த பகுதி மக்களுடைய ஆதரவும் அவர்கள் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. தொடர்ச்சியா மக்கள் விரோத சட்டங்கள் வந்து ஒவ்வொன்றா வந்து கொண்டு வந்துட்டே இருக்காங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு வர்றாங்க. இந்த மக்கள் திறன் போராட்டத்தோட வெற்றி அப்படிங்கிறது அதோட தொடர்ச்சியா எல்லா பிரச்சனைகளுக்கும் மக்களை சேர்த்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும். இந்த மாதிரியான மக்கள் விரோத சட்டங்கள் ஏற்கனவே இந்த ஒவ்வொரு சட்டங்களை போனால் கடந்த 30 ஆண்டுகளால் இந்த உலகமய தாராளமய கொள்கையை உருவாக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள் அனைத்தையும் எதிர்த்து பலகட்ட போராட்டங்கள் நடத்திருக்கிறோம். மோடி அரசு வந்த பிறகு இந்த கொள்கைகள்லாம் தீவிரமா போராடிக்கிறாங்க, அதை ஒண்ணு ஒண்ணு எதிர்த்து போராடிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு விவசாயிகள் போராட்டத்துக்கு எடுத்துக்கிற வெற்றி என்பது அடுத்தடுத்து இந்த சட்டங்களை எதிர்த்த மக்கள் விரோத சட்டங்களை எதிர்த்த போராட்டங்களுக்கு ஒரு பின்புலமாக மேலும் ஒரு வலுவான போராட்டத்தை நடத்துவதற்கு ஒரு உந்து சக்தியாக அமையும். நிச்சயமா அது நடக்க வேண்டும். இது எப்படி பார்க்கல, அதாவது
யோ உலகத்துல இருக்கிற மக்களுக்கு எல்லாம் விவரம் தெரியாதுன்னு அவங்க வந்து அறிவிச்சாங்கன்னா என்ன பண்றது? இன்னைக்கு வந்து மத்திய சர்க்கார் கலால் முறையை உயர்த்தி இருக்கிறதும் சர்ச்சார்ஜ் வரியை சர்ச்சார்ஜ் வரி அதிகமா உயர்த்தி இருக்கிறதுதான் இந்த பெட்ரோல் டீசல் எதிர்ப்பு அடிப்படையா கொஞ்சம் போனா கலால் வரியில கூட மாநில அரசுக்கு ஒரு பங்கு உண்டு. ஆனா சர்ச்சார்ஜ்ல ஒரு ரூபா கூட மாநில சர்க்காருக்கு பங்கே கிடையாது. செஸ் வரியில சர்ச்சார்ஜ்ல கிடைக்கும். கடந்த நாலஞ்சு வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா மத்திய சர்க்காருக்கு அதிக பணத்தை வாங்கி இன்னும் மழை தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுனால வெள்ள பாதிப்பு அடுத்தடுத்து நிகழ்ந்து காரணத்தினால கொஞ்சம் பொறுத்திருந்து கூட அவங்க அறிவு அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனா எங்களை பொறுத்தவரை கூடுதலான அறிவிப்பு புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய தவறை திருத்திக் கொள்ளணும் என்றுதான் நாங்கள்